எப்போதும் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலே மீண்டும் உங்களை சந்திக்கும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் அவருக்கு ஸ்தோத்திரங்களை எழுப்புகிறேன். 2 மாத காலத்திற்கு பின்பு மறுபடியும் உங்கள் முகங்கள் எல்லாம் காணும்படி தேவன் கிருபை பாராட்டுகிறார். அதிக பிரயாண களைப்பு உண்டு, இருந்தாலும் உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிக சந்தோஷமாயிருக்கிறது. ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். ஒரு நாளும் நம்முடைய கண்களை குத்தி விடுவதோ, காலை முறித்து விடுவதோ, காவு வாங்குவதோ, ரத்த பலி எடுப்பதோ அல்ல. நம்முடைய கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். காட் பிளஸ் யூ என்று அநேகர் சொல்லுவார்கள். அது இப்பொழுது ஃபேஷனாக போய்விட்டது. தெரிந்து சொல்லுகிறார்களோ தெரியாமல் சொல்கிறார்களோ அல்ல, எல்லாரும் காட் பிளஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒருவேளை நமக்கு அது கேட்க சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் நாள் அடைவில் அது வந்து பழகி போய்விட்டது. ஏதோ சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றது போல இப்போ காட் பிளஸ் யூ அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரு சின்ன பையன் என்னை பார்த்து எனக்கு சொன்னா, காட் பிளஸ் யூ அங்கிள் அப்படின்னா, சரிப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு. ஆனா வசனம் என்ன சொல்லுது? எபிரேயர் 7:7 வாசிங்க. எபிரேயர் 7:7 சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். காட் பிளஸ் யூ அப்படின்னு யாரு சொல்லுவாங்க அப்படின்னா, பெரியவர்கள் சிறியவர்களை பார்த்து சொல்வார்களாம். ஆனா அது வந்து பழக்கமாகிவிட்டது இப்போ. ஏனென்றால் அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரிவதல்ல. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆம், நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான், நம்மை வழிநடத்துகிறவர் தான், நம்மை அவர் படைத்தவர். அதனால நம்மை அவர் ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய பிரியமாயிருக்கும். நம்முடைய பிள்ளைகளை நம்ம கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகும் பொழுது என்ன நினைப்போம்? நாசமா போயிடணும், இவன் வந்து கை வழங்காம போயிடணும், இவன் வளராம போகணும் அப்படின்னு நான் நினைப்போம். கிடையாது, நம்முடைய பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், நல்லா செழிப்பா இருக்கணும், எல்லா விதத்திலும் நன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தகப்பன் ஒரு தாய், ஒரு பெற்றோர். அப்ப நம்முடைய தேவன் நம்மை வணைத்து, நம்மை படைத்து, நம்மை பாதுகாத்து, நம்முடைய வலதுகரத்தை பிடித்து அனுதினமும் நடத்தி கொண்டிருக்கிறவர். நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியமா இருக்கிறது. வழிப்போக்கன் அப்படி சொல்வது இல்லையா? சங்கீதம் 129:8 பார்க்கலாம். சங்கீதம் 129:8 ரொம்ப அழகா அதுல அவர் சொல்லுவார் பாருங்க. கவனிச்சீங்களா? வழிப்போக்கன் சொல்லுவது இல்லை. சங்கீதம் 129:8, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்லுவதில்லை. போற வர்றவங்க சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க கர்த்தருடனை ஆசீர்வதிப்பார் என்று. ஏனென்றால் கர்த்தர் யார் என்று நமக்கு தெரியும், நாம் யார் என்று நமக்கும் தெரியும். நாம் கர்த்தருடைய உறவினர்கள் என்பது நமக்கு தெரியும். அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காமல் யாரை ஆசீர்வதிக்க போகிறார்? அதனாலதான் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய கரங்களை அவர் பற்றி கொண்டு நம்மை நடத்தும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்காமல் நான் விட்டு விடுவேனோ, என்னை சோதிக்க மாட்டீர்களோ என்று கேட்கிறார். அவர் நம்மை உருவாக்கினவராயிற்று, எல்லாம் நமக்கு நன்மையாக வேண்டும் என்பது அவர் விரும்புகிற தேவன். ஆதியாகமும் 1வது அதிகாரத்திலே ஆதாமையும் ஏவாளையும் அவர் உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் வைக்கிறார். அந்த அந்த சீக்வன்ஸ் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். முதலாவது தோட்டம் உருவாக்கப்படுகிறது, அதற்கு பின்பு அங்கு கொண்டு போய் மனிதர்களை அவர் வைக்கிறார். 1:28 வாசிங்க. அப்போ தேவன் ஆசீர்வதிக்கிறது எப்படி என்று சொன்னால், தேவையானவர்களை தயார் செய்து வைத்துவிட்டு அதற்கப்புறம் கொண்டு போய் மனிதர்களை அங்கு கொண்டு வைக்கிறார்.
பின்பு தேவன் என்ன சொல்றாரு, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும், மச்சங்கள்னா மீன்கள், சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியை மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ பூமியில இருக்கிற எல்லாம் உங்களுடையது, நீங்கள் அதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். பறக்கிற பறவையாகட்டும், காட்டுக்கு காடுகளில் இருக்கக்கூடிய மிருகங்களாக இருக்கட்டும், வா என்றால் வர வேண்டும், போ என்றால் போக வேண்டும், உட்கார் என்றால் உட்கார வேண்டும், எல்லா அதிகாரத்திற்கும் மனுஷனுடைய அதிகாரத்திற்கும் கீழ்ப்படுத்தப்பட்ட ஒரு இடத்திலேதான் மனுஷனை அந்த அதிகாரத்தை கொடுத்து மனுஷனை கொண்டு வைக்கிறார். அப்போ நமக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துதான் அதை செய்தார். ஆனால் எப்பொழுது அது இழந்தது, அவன் மீறின பொழுது, தேவனுடைய திட்டத்திற்கு மீறின பொழுது, சொன்ன வார்த்தையை இழந்த பொழுது, இதை செய் என்று சொன்ன பொழுது செய்யாத பொழுது, எதை செய்யாத என்று சொன்னாரோ அதை செய்த பொழுது அதிகாரம் இழந்து போனான். காட்டில் உள்ள மிருகங்களை அடக்குவதற்கு மனிதனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது யானையா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், புலியா இருக்கட்டும், உட்கார் என்றால் உட்கார வேண்டும், மனிதர்களுக்கு அது பயப்பட வேண்டும். அந்த ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்துதான் தேவன் சொன்னாரு, நீங்கள் பழுகி பெருகுங்கள், சந்தோஷமாயிருங்க, வாழுங்கள். எப்ப பாரு புலம்பிக்கிட்டே இருக்கிறது என்று சொல்லவில்லை. பழுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், அதை கீழ்ப்படுத்தி, சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நமக்கு தேவையானவர்களே அவர் கொடுக்கிறவர். என்னவெல்லாம் தேவையோ அதை கொடுத்து தான் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதியுங்கள். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பந்தியில நம்ம கேட்டது போல, நம்மை அவர் பலப்படுத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். நம்மை சோதிக்கிறவர் அல்ல, நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். நம்ம செக் பண்றது வேற, சோதிக்கிறது நம்ம நினைக்கிற ஒரு காரியம். இலங்கையில உள்ளவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு சோதனைக்கு போறோம் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கு சோதனைக்கு போறோம் ஜெபம் பண்ணுங்கன்னு வாங்க. அப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கும், சோதனைக்கு போறோம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா, எக்ஸாமினேஷனுக்கு நான் போறேன், பரீட்சை எழுத போறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சோதனை என்பது பரீட்சை. நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய காரியங்கள் ஒரு பரீட்சையை தேவன் வைக்கிறார். நீ இவ்வளவு நாள் ஒழுங்கா வசனத்தை கேட்டியே, இவ்வளவு நாள் நீ வந்து தேவனுடைய பிள்ளை என்று நீ உன்னை சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, இப்போ ஒரு கேள்வி கேட்டால், ஒரு சூழ்நிலை வந்தால் அதை நீ எப்படி சமாளிக்கிறன்னு பார்க்கலாம், ஒரு செக் பண்ற. ஆனா அதுல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா என்ன நடக்கும், திரும்பவும் அந்த பாடம் நமக்கு வரும், திரும்பவும் அந்த பிரச்சனை நமக்கு வரும், திரும்பவும் அந்த சோதனை வரும். அந்த சோதனையில ஜெயித்தால் மாத்திரமே தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அஞ்சாம் கிளாஸ்ல ஃபெயில் ஆனாலும் நம்ம ஆறாம் கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. ஆறாவது பாடத்தை எடுத்து படிக்கிறது, அதுலயும் ஃபெயில் ஆயிரும். ஏன்னா அஞ்சாம் வகுப்பு தான் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏழாவது வகுப்புக்கு போயிடுறது, ஏழாவது வகுப்பு பாடத்தையும் படிக்கிறது, அதுலயும் ஃபெயில் ஆகுறது. ஏன்னா அது இன்னும் அஞ்சல்லே நீங்க நிக்கிறீங்க. அஞ்சுல நீங்க எப்போ பாஸ் ஆகுறீங்களோ அதுக்கப்புறம் தான் ஆறு, அப்புறம் தான் ஏழு, அப்புறம் தான் எட்டு. எத்தனை வருடங்கள் ஆனாலும், நான் பாடங்களை எவ்வளவு அதிகமாய் படித்தாலும், வேறொரு சிந்தனைக்கு போய் நம்மை தயார்படுத்தி கொண்டாலும், அடிப்படை முதலாவது பரீட்சையை நாம் பாஸ் ஆகாதது வரைக்கும் பிரயோஜனம் இல்லை. அதுதான் நம்ம விரும்புகிறோம். எப்போ நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறாரு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தான் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஆசீர்வதித்த தேவன், ஆனால் ஆசீர்வாதத்தை இழந்து போன மனிதன் இப்பொழுது மீண்டும் அவரிடத்துல வந்தாலே அன்றி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. ஆபிரகாமுடைய சம்பவம் என்ன நடந்தது, நோவாவுடைய சம்பவம் என்ன நடந்தது, ஆதாமுடைய சம்பவம் என்ன நடந்தது, இது மூன்றையும் நீங்கள் பார்த்தோம் என்றால் நம்முடைய நிலவரம் என்ன என்பதை நமக்கு புரியும். ஆதாமிற்கு எல்லாவற்றையும் தயார் செய்தார், ஒரு தோட்டத்தை தயார் செய்தார், சகலத்தையும் அதிலே வைத்தார், அதிலே மனுஷனை கொடுத்தார், அதை ஆசீர்வதித்து நீங்கள் அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். ஆனால் கீழ்ப்படியாததுனாலே, ஒரு சின்ன விஷயம்தான், அதுக்கு கீழ்ப்படியாததுனாலே தோட்டம் இழந்தான், அதிகாரத்தை இழந்தான், வாழ்க்கையை இழந்தான், எல்லாம் போனது.
அப்போ நமக்கு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்ததினாலே அல்லது கீழ்ப்படியாமல் போனதினாலே அறியாமல் செய்ததினாலே அறிந்தும் மனம் திரும்பாததினாலே கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் இழந்து போனார். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் அதுதான் நடக்கிறது. நமக்கு தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆனால் அதை நாம் இழந்து விடுகிறோம். அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வது அல்ல, கண் முன்னாடியே நின்று கொண்டிருக்கிறது, நமக்கு கிடைப்பது அல்ல. எத்தனை முறை நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இழக்கிறோம்? அநேக இடங்களிலே நாம் அதை இழந்து விடுகிறோம். நோவாவினுடைய சம்பவத்தை பார்க்கலாம். 9 ஆதியாகமம் 1 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இப்போ முதல் முதல் பூமியில மனிதனை உருவாக்கும் பொழுது ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய்விட்டு அவனை ஆசீர்வதித்து அவனை பழுகி பெறுங்கள், சந்தோஷமாயிருங்கன்னு சொன்னாரு. அவர் அதை இழந்து போனார். இப்போ நோவாவுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இப்ப இந்த ஜலப்பிரளயம் வந்ததற்கு பின்பு மீண்டும் அதே போல ஒரு கட்டளையை மனிதர்களுக்கு அவர் தருகிறார். நல்லா இருங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஆசீர்வாதமா இருங்க, பழுகி பெறுங்கள், வாழ்க்கையை வாழுங்கள். நமக்கு எங்கடா சோதனை வரும், தேடி போய் குழியில விழுகிறது. எங்க பிரச்சனை இருக்குன்னு தேடி, பிரச்சனையே இல்லைன்னா நமக்கு கவலையா இருக்கு. தெரிந்தும் அதுல போய் தலையை விட்டுக் கொள்ளுகிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கிறது. என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே, செய்துதான் பார்ப்போமே, ஆனால் நாம் தவறி விழுந்து விடுகிறோம். 6 ஆதியாகமம் 6 22 வசனத்தை பாருங்க. நோவா 9 தேவன் அவனை ஆசீர்வதித்ததற்கு காரணம் என்ன? தேவன் என்ன கட்டளையை நோவாவுக்கு கொடுத்தாரோ அதை என்ன பண்ணாராம், அப்படியே செய்தான். அதான் விஷயம், அதை செய்தான் அல்ல, அதை அப்படியே செய்தான். கொப்பேறு மரத்துல செய் அப்படின்னா கொப்பேறு மரத்துல செய்யணும். ஆண்டவர் கேட்டாரு, பக்கத்துலதான் சந்தன மரம் இருக்கு, சந்தன மரத்துல செஞ்சா என்ன பிரச்சனை? ஆண்டவர் தானே, ஆண்டவர் கொடுக்கறத அவரு ஏதோ ஒரு நோக்கத்துல ஒருவேளை கொப்பேறு மரத்தை சொல்லியிருக்கலாம். நான் நம்ம என்ன பண்ணலாம், அவருக்கு பெஸ்டா கொடுப்போம் அப்படின்னு ஒரு சந்தன மரத்துல செஞ்சிடல. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். நமக்கு அது கொடுக்கப்படுகிற காரியம் அதுதான். பழைய ஏற்பாடுகளிலே 66 புத்தகங்களிலே 39 புத்தகங்கள் நமக்கு ஆதாரமாக வரலாறாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால், என்ன நடந்தது, எப்படி நடந்தது, யாருக்கு என்ன சொல்லப்பட்டது, அதை அவர்கள் எப்படி செய்தார்கள், அதற்கு என்ன பலன் கிடைத்தது, இதெல்லாம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமும் நாம வந்து அப்படியே செய்யாமல் மாறி செய்தோம்னா என்ன நடக்கும், அவர்களுக்கு என்ன நடந்ததோ அது நமக்கும் நடந்தது, அது நமக்கும் வந்து சேரும், நிச்சயமாக வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்போ ஒரு விஷயத்தை சொன்னது போல செய்யலையோ நிச்சயமாக நமக்கு வந்து சேரும். அப்ப தேவன் சொன்னதை அப்படியே நாம் கீழ்ப்படியும் பொழுது நமக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம், அதை எடுத்துக்கொள்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஆல்ரெடி நமக்காக வைக்கப்பட்டதை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம், அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோமே அன்றி வேறு ஒன்றும் இல்லை. 7 ஆதியாகமம் 7:1 வாசிங்க. அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அப்படியே செய்ததுனாலே, எல்லாவற்றையும் செய்ததுனாலே இப்ப தேவன் என்ன சொல்கிறார், கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்கு உள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். எப்படி பாருங்க, தேவன் சொல்றாரு, நம்ம பார்த்து
சொல்ல முடியுமா? இந்த சந்ததியில, இந்த காலனியில, இந்த கூட்டத்துல, இந்த இடத்துல, இந்த பட்டணத்துல, இந்த ஊர்ல உன்னுடைய குடும்பத்தை நான் நீதிமானாக கண்டேன். அவர் சாட்சி சொல்றதுக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்மை பார்த்து அவர் சொல்ல முடிகிறதா, மற்றவர்களை காட்டிலும் நான் தேவன் சொன்னதுபடியே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நம்முடைய செயல்பாடுகளில் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடிகிறதா என்றால், அப்படி நடக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தாரையும் சேர்த்து, நோவா சொல்றாரு, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நோவாவுடைய பிள்ளைகளை குறித்தோ மனைவியை குறித்தோ இதுக்கு முன்னாடி அவங்க பேழைகள்லாம் வேலை செஞ்சாங்க, அவங்க நீதிமானாக அவர்களோடு கூட இருந்தாங்க, நோவாவு கூட அவர்களை ஊழியம் பார்த்தாங்க, நோவா கூட அவங்களும் கர்த்தருடைய பந்து வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தார்கள், அப்படிலாம் எங்கேயும் இருக்கானா? எங்கேயும் சொல்லப்படல. ஆனால் நோவா தன்னுடைய குடும்பத்தாரை நீதிமானாக இருந்ததுனாலே நடத்தினார் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஏனென்று சொன்னால், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். எவ்வளவு வாழ்க்கையில நமக்கு சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம் இந்த வாய்ப்பை நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுவேன் என்று நாம் அதை பயன்படுத்துறோம். ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும். ஒரு கூட்டத்தின் மத்தியிலே நான் கிறிஸ்தவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய கர்த்தரை சார்ந்தவன் என்று நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறோமா அப்படின்னா அது பயந்து ஓடிடுறோம். அந்த நேரத்துல நான் ஐயோ, எல்லாரும் ஊரெல்லாம் கேட்கிறாங்க, ஊரெல்லாம் சொல்லுகிறார்கள், ஊரெல்லாம் சாய்ந்து விட்டது, ஊரெல்லாம் என்னை நிர்பந்தப்படுத்துகிறது, ஆகவே நானும் அமைதியா இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அங்கே தானே தேவன் உன்னை எதிர்பார்க்கிறார். அந்த வாய்ப்பை தானே தேவன் உனக்கு கொடுத்தார். அதை நான் மிஸ் பண்ணிடலாமா? இந்த சந்ததிக்கு முன்பாக உன்னை நீதிமானாக கண்டேன் அப்படின்னா, நோவாவுக்கு அந்த காலத்துல இருக்கிற வாய்ப்பு, கிடைத்த வாய்ப்பு இப்பொழுது 2023 இந்த சூழ்நிலையில நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வாய்ப்பு. ஆனா நாம தான் என்ன பண்றோம்னா, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவதற்கு பயமா இருக்கு, மற்றவர்களுக்கு முன்னாடி அமைதியா இருந்துக்கிறோம். ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் ஒரு கிறிஸ்தவ பெயரை அவர்கள் சேர்த்து கொள்வார்கள். சபைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியில வரும்பொழுது கிறிஸ்தவ பெயரை சொல்ல வேண்டியது, வெளியே போனா மற்றவர்கள் மத்தியில பழைய பெயரை சொல்லிவிட வேண்டியது. ஏனென்றால் கிறிஸ்தவ பெயரை சொல்ல பயமா இருக்கு, நமக்கு ஏதாவது வேலை கிடைக்காம போயிருமோ, ரெக்கமெண்டேஷன் பண்ணாம போயிருவாங்களோ, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்களோ, கரண்டை பிடிங்கிருவாங்களோ, நமக்கு வந்து மளிகை கடையை நிப்பாட்டிடுவாங்களா, நமக்கு நம்மளோட சேர மாட்டாங்களா? இந்த வாய்ப்பை நாம் இழந்து விடுகிறோமே. இந்த சந்ததிக்கு முன்பாக உன்னை நீதிமானாக கண்டேன் என்று சொல்லும் பொழுது நோவாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். ஊரெல்லாம் அழிகிறது, ஆனால் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் தேவன் பாதுகாத்தார் என்கிற அந்த சந்தோஷத்திலே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்த அந்த நோவாவுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். நீங்களும் நானும் சந்ததிக்கு முன்பதாக, சமுதாயத்திற்கு முன்பதாக வாழும் பொழுது நம்மை பார்த்து தேவன் நீதிமான் என்று சொல்லுகிற அளவிற்கு வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமா? மிஸ் பண்றோம், நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுகிறோம். கோயிலுக்கு உண்டியல் கொடுக்கிறோம், எங்களுக்கு வந்து நீங்க வந்து காசு போடுங்க அப்படின்னு வந்து நிற்பாங்க. நமக்கு என்ன சொல்றது, போடலைன்னா இவனு நாளைக்கு ரோட்ல நம்மளை பார்த்து திட்டுவானுங்க, நாளைக்கு நல்லது கிட்டதுக்கு வரமாட்டாங்க, ஏதாவதுன்னா வந்து பிரச்சனை, அதனால யாருக்கும் தெரியாம கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவரே அப்படின்னு நான் வந்து ஆண்டவர் நாமத்தை சொல்லி நான் உள்ள காசு போட்டுட்டேன்.
மெசேஜ் உடனே போடலாமா போட வேண்டாமா? நேற்று வந்த செய்தி எதை விரும்புகிறோம், எதை செய்தோம், தேவன் எப்படி நம்மை நியாயப்படுத்துவார்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் கத்தி எடுத்து ஒருத்தரை வெட்டிட்டாரு, கொலை பண்ணிட்டார். அந்த நேரம் நான் பக்கத்துல நிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கத்தி எடுத்து சரமறைய வெட்டியாச்சு, நான் பக்கத்துல நிக்கிறேன். அல்லது கீழே விழுந்த கத்தியை நான் எடுத்து அவர் கையில கொடு, அவர் சொல்றாரு திடீர்னு எப்பா அந்த கத்தி எடுனாரு, நான் கத்தி எடுத்து கையில கொடுத்தேன், டப்புன்னு வெட்டிட்டாரு அவரு. ஆனா அவர் வெட்டுவார்னு எனக்கு தெரியாது, வெட்டிட்டாரு. இப்போ சட்டம் என்ன சொல்லும்? குத்துனது அவரு, செத்தது இவரு, அதனால இவங்க ரெண்டு பேரும் தான், இவங்க ரெண்டு பேரும் மாத்திரம் பிடிச்சிட்டு போனா சொல்லும். கத்தியை எடுத்து கொடுத்ததே இவன் தான். அப்ப குற்றம் யாரு? எடுத்து கொடுத்தவன் தான். இப்ப அவன் சொல்லுவான், ஐயா நான் வந்து சும்மா தான் இருந்தேன், அவர் தான் எடுத்து கொடுத்து வெட்டா அப்படின்னாரு, நான் வெட்டிட்டேன். என்ன நாம செயல்படுத்துவதற்கு எதை நாம கொடுக்கிறோமோ அதன் மூலமாக ஒரு விஷயம் அங்க செயல்படுதுன்னா அதுக்கு நானும் பங்காளன் தான். அப்ப நான் சம்பாதித்த பணம் தேவன் எனக்கு கொடுத்த கிருபையினாலே நாம் கிடைத்தது. நாம் வேலை பார்த்தோம், தேவனிடத்துல வேண்டினோம், பலன் கொடுத்தார், அதை நாம சம்பாதித்தோம். இப்ப அந்த பணத்தை எதுக்கு நம்ம செயல்படுத்த போறோம், எதுக்கு நம்ம கொடுக்க போறோம், நாம தீர்மானிக்கணும். ஐயோ பேய் வருது ஆவேசம் அப்படின்னு சொல்லி பயந்தாங்க தண்ணியில இயேசு கிறிஸ்து நடந்து வரும் பொழுது ரைட்ல. அப்போ இயேசு கிறிஸ்து பயப்படாதீங்க நான் தான் அப்படின்னா, நீங்க தான், அப்ப நான் வரட்டா, நானும் நடக்கட்டா அப்படின்னா, நடந்து வா அப்படின்னா. உடனே பேதுரு படகை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சார். நடக்க ஆரம்பிக்கும் பொழுது பயம் கொடுத்தாச்சு, இவன் தண்ணிலையா நடக்கிறோம் அப்படின்னு டப்புன்னு உள்ள விழுகிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து கைப்பிடிச்சு அவர் தூக்கி நிப்பாட்டுறாரு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு செயல்பாட்டை நாம் செய்ய இறங்க வேண்டும். அதில் செய்யும் பொழுது ஒருவேளை நமக்கு எதிராக சூழ்நிலை அமைந்து விட்டால் கைப்பிடித்து தூக்குவதற்கு ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அந்த சூழ்நிலையை நாம் உருவாக்கும் பொழுது தேவன் நம்மோடு இருப்பார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்னேகோவை தேவன் எப்பொழுது ஆசீர்வதிக்கிறார் என்றால், இவர்கள் அரண்மனைக்கு கொண்டு சென்ற பொழுது ராஜாவினுடைய ஆகாரத்திலே நாங்கள் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அது அவசியம் இல்லை, எங்களுக்கு நீ தயிர் சோறு பருப்பு சோறு கொடுப்பா, எங்களுக்கு அது போதும் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். அந்த தீர்மானத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு ஆசீர்வதித்தார் என்று வேதாமம் சொல்கிறது. முதல்ல நம்ம தீர்மானம் எடுப்போம், வேண்டாம் செய்ய மாட்டேன், இது தவறு, பிரச்சனை வந்தா வரட்டும், அதை நான் சந்திக்க மாட்டேன், அது தேவ எனக்கு முன்னாடி நான் நிறுத்தி வைத்திருக்கிற தேவன் அதை பார்த்துக் கொள்வார். அந்த பயம், அந்த தைரியம், அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை அப்படின்னா, இந்த சமுதாயத்திலே உன்னை நீதிமான் என்று எப்படி தேவன் நம்மை பார்த்து நம்முடைய குடும்பத்தை பார்த்து சொல்ல முடியும்? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டாம். பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு எத்தனை பேர் பயம் தெரியுமா? ஆனா இங்க பரவாயில்ல, அங்கெல்லாம் பைபிளை தூக்கிட்டு வரமாட்டாங்க. என்னன்னா அங்க வந்து ஒரு ஒரு பைபிள் வச்சிருப்பாங்க, கட்டடத்துக்குள்ளார ஒரு பைபிள் இருக்கும், வந்து அதை எடுத்து வாசிட்டு அங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ என்னப்பா அப்படின்னா, இல்ல பைபிள் எடுத்துட்டு வந்தா எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. என்ன ஒரு மாதிரி சொல்லுவாங்க? எதற்காக நம்ம பயப்படுறோம்? சமுதாயத்தை பார்த்து நமக்கு பயம். அப்ப எப்படி நீ சுவிசேஷத்தை சொல்லுவது, எப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிப்பது, எப்படி பறைசாற்றுவது, பைபிளை தூக்குவதற்கு பலன் இல்லையே, எப்படி நாம் சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல போகிறோம்? ஆபிரகாமுடைய சூழ்நிலையை பாருங்க. 12 அதிகாரம் ஆதியாகமம் முதல் 3 வசனங்கள். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்,
தோணிச்சிங்களா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி ஊரை விட்டு போயிருப்பா அப்படிங்கிறார். ஐயோ, வீடு என்ன ஆகுறது? இப்பதானே இந்த வீடை கட்டி முடிச்சோம், இப்பதான் இந்த கூடாரத்துல நாங்க போட்டோம், இப்பதான் இவ்வளவு செலவு பண்ணோம், நீங்க பாட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிறீங்களா? எந்த ஊருக்கு போகிறது? இன்னைக்கு கிளம்புன்னு சொல்றீங்க, நாளைக்கு உங்களை நான் எங்க போய் தேடுவேன்? வாங்க, நான் வந்துடுவீங்களா? திடீர்னு போயிட்டே இருக்கும் பொழுது இடது பக்கம் போகணுமா வலது பக்கம் போகணுமா எப்படி எனக்கு தெரியும்? குடும்பத்தெல்லாம் இருக்கிற வீட்டை விட்டுட்டு நான் பாட்டுக்கு மூட்டை முடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் பொழுது, இப்போவாது ரோடு இருக்கு, வீடுகள் இருக்கிறது, அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், வழி கேட்டா தெரியும், யார்ட்டையாவது போய் அட்ரஸ் கேட்டா பார்வதிபுரம் எங்க போகணும் அப்படின்னு கேட்டா வலது பக்கம் போங்க இடது பக்கம் போங்கன்னு. அந்த காலத்துல மேப் இருந்ததா, இல்ல ஊர் பேருக்கா தெரியுமா, இல்ல எந்த ஊர்ல யாரு தங்கி இருக்கிறாங்கன்னு தெரியுமா? பாதைகள் தான் இருக்குதா, யார்கிட்ட போய் என்ன கேக்குறது? கர்த்தர் போ சொன்னார் அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. போய் கேளுங்களேன் யார்ட்டையா ரோட்ல, நான் இந்த பக்கமா போகணும், கர்த்தர் போ சொன்னார் அப்படின்னு. ஆபிரகாமிட்டத்துல தேவன் சொல்றார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னார். இவரு கிளம்பிட்டார். போற வழியில ஒருவேளை அவர் வரல, ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, ஐயோ நம்ம திரும்பி நம்ம வீட்டுக்கே திரும்பி போயிருவோம். அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்ன பொழுது அவர் கீழ்ப்படைந்தார். அதுல ஒரு கம்மி ஒரு ஒரு கமிட்மெண்ட்டையும் அவர் கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அதை அவர் கேட்டார், கீழ்ப்படிந்தார், உடனடியாக அதை செயல்படுத்தினார். இப்ப 22:18 வாசிங்க. எப்படி ஆசீர்வாதம் வந்ததாம்? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தப்படுகிறார். ஆதாமுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார், கீழ்ப்படியவில்லை, அவர் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார். நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அவர்கள் அந்த பேழைக்கு உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. யார் கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் அந்த பேழைக்குள் பிரவேசித்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இப்ப ஆபிரகாமுக்கு உன் ஊரை விட்டு போ, உன் தேசத்தை விட்டு போ, ஜனத்தை விட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், புறப்பட்டார். இப்பொழுது 22 நாம பார்க்கிறோம், 18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டு. என்ன அழகா அவர் கொடுக்கிறார் பாருங்க, கீழ்ப்படைந்தால் ஆசீர்வாதம் உண்டு அப்படிங்கறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதனாலதான் அந்த மூணு உதாரணங்களையும் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வரேன். கீழ்ப்படைந்தால் நமக்கு அதுதானே பிரச்சனை. நம்ம கேட்போம், கேள்வி கேட்போம், புரிந்து கொள்வோம், ஆராய்வோம், எல்லாம் பண்ணுவோம், 10 வருஷம் ஆனாலும் நம்ம எல்லாம் செய்வோம், ஆனா அந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது மாத்திரம் வராது. இல்லையே பிரதர் அப்படின்னா நம்ம கீழ்ப்படிதல் இல்லை. எதற்கு நாம கீழ்ப்படிந்தோம்? எதற்காவது கீழ்ப்படிந்தோமா? நான் முன்னாடி சொன்னது போல 5வது வகுப்பு பரீட்சைக்கு போனா அதுல ஃபெயில் ஆகிட்டோம்னு சொன்னா, நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் நம்ம ஏத்துக்க மனசு இல்லை, ஆனா அடுத்த வருஷத்துல நம்ம வந்து 6வது வகுப்பு பாடத்தை படிக்க ஆரம்பிச்சிருவோம். எல்லாரும் பரீட்சைக்கு போறாங்கன்னா இவரும் பரீட்சைக்கு 6வது வகுப்புல போய் உட்காந்துருப்பாரு. ஆனா இவருக்கு சட்டப்படி எந்த பரீட்சை எந்த பேப்பர் வரும்னா 5வது பேப்பர் தான் வரும். ஏன்னா 5ல் என்ன ஒரு ஃபெயில், 6வது வகுப்பு பாடத்தை படிச்சுட்டு போய் அதை போய் பார்ப்பாரு, ஒண்ணு வராது, அதுலயே ஃபெயில் ஆயிடுவார், சந்தோஷமா வீட்டுக்கு வந்துருவார். நான் வந்து 6வது வகுப்பு தேர்ச்சி பெற்று விட்டேன், 7வது வகுப்புல போய் உட்காந்துருப்பாரு, அதையும் ஃபெயில், 8 ஃபெயில், 9 ஃபெயில், 10 ஃபெயில். வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. அடிப்படையை, அடிப்படை சத்தியத்திற்கு, அடிப்படை கட்டளைக்கு கீழ்ப்படியாததுனாலே நீங்கள் எவ்வளவு வளர்ந்து போனாலும், எவ்வளவு நாட்கள் நீங்கள் படித்தாலும், எத்தனை அதிகாரங்களை நீங்கள் தாண்டி படித்தாலும், முதல்ல நீ அங்க பாஸ் பண்ண, அதுக்கப்புறம் உனக்கு இதெல்லாம் வரும்னு சொல்ற. கீழ்ப்படியவில்லை என்றால்
அடிப்படையான காரியத்திலே கீழ்ப்படிய வேண்டவில்லை என்றால் எந்த ஆசீர்வாதமும் நமக்கு இல்லை அப்படிங்கிறத முதலாவது அந்த கசப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கசப்பை நம்ம புரிந்து கொள்ளலைன்னு சொன்னா, நீங்க வசனம் படித்தா என்ன, அதிகாரங்களை படித்தா என்ன, புத்தகங்களை படித்தா என்ன, டெய்லி நீங்க வந்து விழுந்து விழுந்து 2 மணி நேரம் ஜெபம் பண்ணினா என்ன, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் அடிப்படையிலே நீங்க இன்னும் பாஸ் ஆகவில்லையே, கீழ்ப்படியவில்லையே. சொல்றாரு பாருங்க, நான் என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் எல்லா காரியங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆணையிட்டாராம். ஆணையிட்டு அவர் சொல்கிறார், நான் உன்னை ஒரு கட்டளை கொடுத்தேன்பா, நீ அதை செஞ்ச, நான் சொன்னதுபடியே நீ செய்த, ஆகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். 24வது அதிகாரம் ஆதியாகமும் 1வது வசனம் பாருங்க. ஆபிரகாம் எல்லாவற்றிலும், எனக்கு கையின் பிரயாசம் இருக்கா, ஆகாரம் இருக்கா, குடும்பம் நல்லா இருக்கா, என்னுடைய வேலை நல்லா இருக்கா, என்னுடைய பிசினஸ் நல்லா இருக்கா, என்னுடைய சூழ்நிலை நல்லா இருக்கா, பரலோகத்துக்கு போறது அப்புறம், ஆனா இங்கே நான் வாழணுமே, இங்கே நான் நல்லா வாழணுமே, இங்கே நான் கஷ்டப்பட்டு கொண்டு, இங்கே நான் வேதனையில் இருந்து கொண்டு, அதுக்கப்புறம் நான் பரலோகத்துக்கு போகணுமே அப்படின்னு நம்ம அதை நினைத்து கொண்டு இருக்கிறோமா? அதனாலதான் அவர் சொன்னார், நீ முதல்ல அதை தேடு, இது உனக்கு தானா வரும். ஆனால் இதை தேடினால் இதையும் இழந்து விடுவோம், அதையும் இழந்து விடுவோம். பரலோக காரியங்களை நாம் முறையாக கீழ்ப்படிந்தால் இவ்வுலக காரியங்களிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் சொன்னார், இம்மையிலே மறுமைக்காக என்னை எவன் இழந்தானோ, மறுமைக்காக எந்த தகப்பனை இழந்தானோ, மறுமைக்காக எந்த தாயை இழந்தானோ, மறுமைக்காக எந்த சகோதர சகோதரிகளை குடும்பத்தை இழந்தானோ, அவர்களை இந்த உலகத்திலே பல மடங்கு நான் அவர்களை தந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆனா நமக்கு பரலோகத்தை விட்டுவிட்டு பூலோகத்திற்காக நாம் எவ்வளவு ஓடி 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 உழைத்தாலும் இதுவும் கிடைக்காது, அதுவும் கிடைக்காது, ரெண்டுமே போய்விடும். கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆதாம் கீழ்ப்படிந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார், மீறினார், விரட்டப்பட்டார். நோவா கீழ்ப்படிந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். 1 யோவான் 3:22 நாம் பார்க்கும் பொழுது, கற்பனைகள் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு பிரியமானவர்களை செய்யறபடியினாலே நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். அதை வாசிங்க, 1 யோவான் 3:22 கவனிச்சீங்களா? நாம் எப்பொழுது வேண்டிக் கொண்டால் நமக்கு அது கிடைக்கிறதா? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினாலே நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை விட்டுட்டு நாம கட்டளை கேட்கவும் மாட்டோம், கீழ்ப்படியவும் மாட்டோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஊரை கூட்டி ஜெபம் பண்ணி, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி, உருண்டு பிறண்டு ஜெபம் பண்ணி, தலையெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் அவருடைய கற்பனைகளை நாம் முதலாவது கை கொள்வது அல்ல, அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறதும் அல்ல. எப்படி நான் வேண்டிக் கொள்வது நடக்கும்? நடக்காது. அங்குதான் அந்த பிரச்சனை வருது. சங்கீதம் 103 நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். ரொம்ப அழகான ஒரு அதிகாரம், அநேகர் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அந்த அதிகாரம் முழுவதையும் பதினொன்றிலிருந்து நாம அதை பார்க்கலாம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. வானம் எவ்வளவு உயரமா இருக்கு யாருக்குமே தெரியாது. மில்கி வே அப்படிங்கிறாங்க, கேலக்சி அப்படிங்கிறாங்க, சந்திரனோ சூரியனோ ஒரு எல்லை தெரியும் நமக்கு. இவ்வளவு தூரத்துல 2 மாசம் ராக்கெட்ல போனா போய் சேர்ந்துரும், 5 மாசம் ராக்கெட்ல போனா செவ்வாய் கிரகத்துக்கு போயிடலாம், 2 மாசம் ராக்கெட்ல போனா சூரியனுக்கு போயிடலாம், 20 நாள் ராக்கெட்டுக்கு போனா மூனுக்கு போயிடலாம். இதெல்லாம் நம்ம வந்து
எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும், தூரம் தெரியும். ஆனால் வானம் எங்க இருக்கிறது ஒருத்தருக்குமே தெரியாது. இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை, இனிமேலும் கண்டுபிடிக்கவும் முடியாது. தேவனுடைய ஸ்தலத்தை ஒருவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. யார் மேலனா அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், அவருக்கு பயந்து அப்படியே நடுங்கிட்டே இருக்கிறவர்கள் மேல் அப்படின்னு சொல்லல இந்த அதிகாரம். வேதாவும் அதை சொல்லவில்லை பயம் அப்படின்னு. அது ஆண்டவர் அப்படி அந்த பயத்தை அவர் சொல்லல. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். 13வது 17வது வசனம் 13வது வசனம் பதினேழு வரைக்கும் வாசிங்க பிரதர். பதினோராவது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் கர்த்தருக்கு பயந்தவர்கள் 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 வருது. முதலாவது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா அவருக்கு பயப்படுவது மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அதுக்கப்புறம் என்னது, நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நம்முடைய நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். ஓகே, 16வது வசனம், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு அது இருந்த இடமும் அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது வென்றென்றைக்கும் அனாதியாகி உள்ளது. இப்போ பயம் அப்படின்னா என்ன, அடுத்த வசனத்தில் சொல்றாரு பாருங்க, அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க பிரதர். இல்ல இல்ல, அவர் பிரதர் அலெக்ஸ் பிரதர் வாசிங்க. முதல்ல வாசிக்கும் பாச என்ன வித்தியாசம், அவருடைய உடன்படிக்கை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலே உள்ளதல்ல மேலேயே உள்ளது. அவங்கள்ட்ட தான் பாருக்கு, யாருக்கு பயம்? ஆண்டவர் ஐயோ ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு நான் வந்து ஆராதனைக்கு போயிடணும், அவங்கள்ட இல்ல. கரெக்டா நான் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் சாப்பிடணும் ஐயோ அப்படின்னு வாயிலே சாப்பாட வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு முழுங்குற அந்த பயம் இல்லை. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் அந்த பயம், இதுதான் கட்டளை. அதன்படி நான் செய்தால் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருடைய கிருபை அவளுக்கு, அவர் பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் எப்பொழுதும் இருக்குன்னா, என்ன பயம், நடுங்கிற பயம் அல்ல. அந்த நடுக்கத்திலே கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் பயந்து வீண். பிசாசுகளும் நடுங்குகிறது, அது விசுவாசத்தை நடுங்குதான். பிசாசு வெறும் நடுக்கம் இல்லை, பிசாசுகள் எப்படி நடக்குது, விசுவாசிக்கவும் செய்யுது நடுங்கவும் செய்கிறது. நம்ம மக்கள் அநேகர் நம்ம மத்தியில் அவர்கள் நடுங்குவாங்க. ஆண்டவர் ஐயோ ஆண்டவர், இன்னைக்கு காலையில் ஒரு அம்மாவை பார்த்தேன், ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தான் ஏறி வர்றாங்க. பார்த்தா போலீஸ்காரன் வந்து இப்போ ட்ரைனிங்கில் துப்பாக்கி சுடுறதுக்காக ட்ரைனிங் கையில் துப்பாக்கி கொடுத்துட்டு ஷூட்டிங் ரேஞ்சில் தூரத்தில் வச்சுருப்பான் பார்த்தீங்களா, ஒரு டார்கெட் வெள்ளை போர்டு இருக்கும், நடுவில் சிவப்பு கலர்ல ஒரு டாட் வச்சிருப்பான். அது எதுக்குன்னா இங்க இருந்து கரெக்டா பார்த்து சொல்றது, அப்பதான் அது அந்த புள்ளியை பார்த்து கரெக்டா சுட முடியும், எவ்வளவு தூரத்துல இருந்து கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த அம்மா மேல ஏறி வர்றாங்க, அதே மாதிரி ஒரு டார்கெட்டோட தான் வந்தாங்க. வாயில என்ன இருக்கு, செயல்ல என்ன இருக்கு, இரண்டாம் கட்டம், ஒன்னும் அந்த பக்கம் இருங்க ஒன்னும் இந்த பக்கம் இருக்கு. ரெண்டும் கட்டம்னா ரெண்டு பேரும் உங்களை கைவிட்டுருவாங்க, அதுவும் ஒன்னும் செய்ய போறதில்ல, இதுவும் ஒன்னும் பயன்பட போறதில்லை. அப்போ
அவருடைய கிருபை யார் மேல் இருக்கிறதா? அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. அதான் நம்ம பார்க்கணும். நமக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார், ஒரு 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 போர்ஷனை கொடுத்திருக்கிறார். இப்படிதான் இருக்கணும், கிறிஸ்தவர்கள்லாம் இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், இதை செயல்படுத்தணும் அப்படின்னா அதன்படியே அப்படியே கீழ்ப்படிந்த பொழுதுதான் தேவன் ஜனங்களை ஆசீர்வதித்தார். நீங்களும் நானும் முதல் படியை முதல்ல பாஸ் பண்ணியிருக்கிறோமா? இரண்டாவது படியை பார்த்து அப்புறம் யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் படியே நமக்கு இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இரண்டாவது படியை தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? கொடுக்கவே மாட்டாரு. நாம முயற்சி பண்ணலாம், நம்ம பாட்டு பாடலாம், ஜெபம் பண்ணலாம், உபவாசம் இருக்கலாம், ஊருக்குலாம் உதவி செய்யலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் சந்தோஷம், அந்தந்த பலன் அது அது கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம செய்கிற பலன்களுக்கு அதுக்கான நன்மை நிச்சயமாக வரும். ஆனால் நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா கிடைக்குமான கிடைக்காது, அதை இழந்து விடுவோம். அதற்கான பலனை நம்ம இப்போ தேவன் ஆதாமை ஆசீர்வதித்தார், நீ வந்து விதை விதைச்சா உனக்கு வந்து அது பயிர் கொடுக்கும், முளைப்பிக்கும் அப்படின்னாரு. எல்லாம் நடந்தது, ஆனால் விரட்டி விட்டுட்டாரு. இப்போ விதை விதைச்சா முளைக்குதானே? முளைக்குது. இப்போ முன்னாடி உள்ளதுக்கு இப்போ உள்ளதுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு நல்ல ஒரு தொட்டியில் நல்ல மண், நல்ல மண்ணை எடுத்து நல்ல அலசி காய போட்டு ரெடி பண்ணி எந்த விதையும் இல்லாமல் அதில் முழுக்க மண் மாத்திரமே இருக்கிறது மாதிரி ஒரு மண்ணை ரெடி பண்ணி அதில் ரெண்டே ரெண்டு விதையை போட்டு தண்ணி ஊற்றி அதில் வைங்க. ரெண்டு நாள் கழித்து டக்குன்னு ஒரு முளைக்கு, நமக்கு ஒரு சந்தோஷம், அடடா நம்ம வச்சது முளைச்சிருச்சு, தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி பாருங்கள், வளர்ந்த கௌரவத்தை புல் வளர்ந்துட்டுருக்கும். நீங்கள் வச்சது ஒன்று, அது அப்புறம் மெதுவாக வரும். அவ்வளோ ஒரு பூந்தொட்டியில் ஒரு தொட்டியில் நீங்கள் ரெண்டு விதை விதைச்சிங்கன்னா அதில் 17 செடிகள் வரும். எங்கிருந்து வந்து தெரியாது. ஏன்னா நாம படுகிற பிரயாசம் 100க்கு 100 நமக்கு வருவது அல்ல. நீங்க விதை விதைச்சதோ ஒன்று, வந்ததோ பலது. அப்போ அதுல கிடைக்கிறது கொஞ்சமா இருக்கு, சொற்பமா இருக்கிறது. காரணம் என்னன்னா கீழ்ப்படிதல் இல்லை, அதை இழந்ததுனாலே பூமியும் நமக்கு சபிக்கப்பட்டதுனாலே வேர்வையை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய நிலைக்கு அந்த ஆதாம் நம் அனைவரையும் தள்ளினார். அது நமக்கும் அது பாடம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை பொத்தலான பைகளில நாம் போடுவர்களா இல்லாமல், 128வது சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அதை வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, நீ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அந்த வசனத்தை கவனிங்க. அந்த அந்த வசனத்துல ஒவ்வொரு கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7 இடங்கள்ல உன் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்லியிருப்பாரு. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஊராறாண்ட உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். 5வது வசனம், கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். அப்ப இதெல்லாம் எப்ப தொடர்ந்தது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்காமல் எவனோ, அப்பொழுதுதான் நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எனக்கு ஆகாரமா வரும். இல்லைன்னா டாக்டர் அதுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பார். நான் சம்பாதிப்பேன், டாக்டர் வீடு கட்டுவார். நான் சம்பாதிப்பேன், டாக்டர் கார் வாங்குவார். நான் சம்பாதிப்பேன், டாக்டர் தோட்டம் போடுவார். அவரு சந்தோஷமா ஓடுவார். காரணம் என்னன்னா நம்ம கர்த்தருக்கு வார்த்தைக்கு நாம் கேட்கிறோம், ஆனா கீழ்ப்படிவதில்லை. கேட்கிறோம், அதற்கு உடன்படுவதில்லை. எரேமியா 29வது அதிகாரம் நம்ம திருப்பி வைத்துக் கொள்ளலாம். எரேமியா 29ல் அந்த
13 வசனங்களை நாம் அங்கு பார்க்கும் பொழுது நேபுகாத்நேச்சாரை குறித்து அந்த இடத்துல நாம் அதை கவனிக்க முடியும். 11 வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிறைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் முழு இருதயத்தோடும், 13 வசனம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நேபுகாத்நேச்சாருக்கு வர அந்த சூழ்நிலையை நீங்க படிக்கும்போது வீட்டில் போய் அதை படிச்சு பாருங்க. 13 வசனங்களையும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கானவர்கள் நினைவுகளே. ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நல்லதான் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்மையை செய்ய தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் கீழ்ப்படிதல் உள்ளவனா இருக்கிறேனோ, கட்டளைக்கு நான் உடன்பட்டு இருக்கிறேனா, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம், ஒரு அழைப்பு. ரொம்ப சிம்பிளா, இயேசு கிறிஸ்து போறதுக்கு பரம் ஏறுவதற்கு முன்னதாக அவர் கொடுத்து சென்ற கட்டளை என்ன? இதோ வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் சகல தேசத்தாருக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு உபதேசித்த கட்டளை யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். 28 அதிகாரம் 18-19 வசனங்கள். அப்போ அவர் சொன்ன கட்டளைக்கு நாம் கீழ்ப்படைவதற்கு நமக்கு மனம் இல்லாமல் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அது பிரயோஜனம் இல்லை. 1 பேதுரு 5 அதிகாரம் 7 வசனம் பாருங்க. 1 பேதுரு 5 அதிகாரம் 7 வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள். நம்ம வந்து பயப்பட வேண்டாம், ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருக்கு கீழ்ப்படுத்திருக்கிறேன், அவருடைய கட்டளையின்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அப்பதான் அவர் சொல்றாரு, உன் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், நான் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறேனே, ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள். கீழ்ப்படியாமல் அவர் மீது கொண்டு வச்சுட்டு அவர் திருப்ப கொடுத்துருவார். நம் கீழ்ப்படிந்த பொழுதுதான் அது அங்க நடக்கிறது. யார் நம்மை எதிர்க்கக்கூடும்? ஒரு மனுஷனை எதிர்க்க முடியாது. நமக்கு முன்னாடி தகுடு வச்சுட்டு போயிட்டாங்க, நமக்கு முன்னாடி கயிறு வச்சுட்டு போயிட்டாங்க, எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சுட்டு போயிட்டாங்க, ஜூஸ் போட்டு குடிங்க, அவ்வளவுதான். என்ன பண்ணா என்ன, யார் என்ன பண்ணா என்ன? பயம். கிறிஸ்தவர்களுக்கு பயமா இருந்ததுன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. பில்லிசூனியா வச்சுட்டாங்க, மந்திரவாதியை கூப்பிட்டு வந்துட்டாங்க. யார் வேணா கூப்பிட்டு வா, யார வேணாலும் கூட்டிட்டு வா, நீ மந்திரம் வை, எலுமிச்சம்பழம் கொடு, மஞ்சளை தடவி வை, மிளகா தடவி வை, இது சமையல் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ணாது நமக்கு. என்ன நமக்கு என்ன பண்ணிடுவோம், எப்படி பயப்படுது, எப்படி கிறிஸ்தவர்களுக்கு பயம் வருது? நம் பக்கத்துல இருக்கிறவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராயிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு பயந்துட்டு உட்கார்ந்துருந்து ஒரு மந்திரவாதி இடத்தையே சொல்லிட்டு போயிட்டான்னு பயந்துகிட்டு இருந்தா என்ன செய்யும் நமக்கு? எப்படி அதுல பயம் வருதுன்னு எனக்கு புரியல. நம்முடைய தேவன் மகா பெரியவர். அந்த நம்பிக்கை இருந்தால் எப்படி நம்மை மற்றவர்கள் மேற்கொள்ள முடியும்? முடியாது. ஒருத்தனாலும் செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. நாம பலவீனமா இருந்தோம்னா அது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நீச்சல் தெரியாம நான் போய் கடலுக்குள்ள குதிச்சுட்டு திண்டாடுனா என்ன பண்றது? தேவன் அருகாமையில இருந்து நம்மை கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்ன பண்ணுவாராங்க? இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். நான் அதை இப்ப எடுக்கல, அந்த சாராம்சத்தை மாத்திரம் சொல்ற வெளிப்படுத்த விஷயத்துல நீங்க பார்க்கலாம். கதவை தட்டி கொண்டிருக்கிறார், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? கதவை தட்டுறது யார் வீட்டுல? நம்ம வீட்டுல அவர் கதவை தட்டுறாரு.
அந்த கதவு சத்தத்தை கேட்டு நான் கதவை திறக்கிறேன். உள்ள வந்தா வெளியில இருந்து வந்தவங்க தான் நம்ம டேபிள்ல உட்காந்து நாம போடுற சாப்பாட்டை நம்ம அவருக்கு கொடுக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, கதவை தட்டின திறந்தீங்கன்னா நான் உள்ள வந்து உங்க டேபிள்ல உட்காந்து அவன் என்னோட போஜனம் பண்ணுவான்ற. அதுதான் மாட்டுறாங்க. ஏன் வீட்டுக்குள்ளார அவரு வந்தார்னா, ஏன் சாப்பாடு நான் வச்சிருந்த பழைய சோறு பழைய ரசம் திடீர்னு உள்ள வந்துட்டார், அத நான் அவருக்கு போடல, அத அவர் சாப்பிடுறது மாத்திரமல்ல, அவர் என்னோடு கூட போஜனம் பண்ணுவது மாத்திரமல்ல, நானும் அவரோடு போஜனம் பண்ணுகிறேன், அவனும் என்னோடய போஜனம் பண்ணுவான். அப்போ அவருடைய சத்தத்தை கேட்டால் எனக்கிட்ட இருக்கிறதை வைத்து அவர் மேலும் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் அவருடைய பலத்தின்படி அவருடைய ஆசீர்வாதத்தின்படி அவருடைய மகிமையின்படி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனா நம்ம என்ன செய்யறது, கதவை திறக்கிறதே கிடையாது, தட்டிக்கிட்டே விட்டுறது. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு நன்மை. எண்ணாகமம் 23:23 வாசிங்க. நம்பர்ஸ் எண்ணாகமம் 23:23. கவனிச்சீங்களா, 202 பக்கம் எண்ணாகமும் 23:23 வசனம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் வாதம் இல்லை, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை, ஒன்னும் நடக்காது, எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு விரோதமாக யார் என்ன பண்ணாலும் அவன் டைம் வேஸ்ட், நம்மை ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை தடவை உங்களுக்கு எதிராக உங்க குடும்பத்துக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் முறுமுறுத்தாலும் முணுமுணுத்தாலும் மந்திரவாதிகளை கூட்டிட்டு வந்தாலும் எலுமிச்சம்பழம் புரிஞ்சு விட்டாலும் பூசணிக்காய் உடைச்சாலும் சந்தோஷமா இருக்கு. நானும் மனைவியும் கல்யாணம் புதுசுல ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரிக்கு நாங்க போயிருந்தப்போ ஒரு அம்மா ஒடியாந்து, அம்மா உங்க மேல நிறைய கண் இருக்குது, நான் வந்து பரிகாரம் செய்யறேன், நீங்க காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், நம்ம ரொம்ப சோசியல் சர்வீஸ் வேற, காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், நான் மந்திரம் சொல்லி உங்களுக்கு இந்த எல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லம்மா அப்படியாவது 4 பாத்துட்டோம், விடுங்க ஒன்னும் மந்திரம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு யார் நமக்கு விரோதமாக செயல்படுவது, ஒருத்தரும் செய்ய முடியாது. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை செய்யணும் அதை செய்யணும்னு ஊர் வந்து சொன்னாலும் அது சத்தியத்தின்படி இருந்தால் சந்தோஷமா செய்யுங்க, சத்தியின்படி இல்லைன்னு சொன்னா தைரியமா மறுத்துருங்க. அந்த தைரியம் நமக்கு வர வேண்டும். மத்தேயு 16:18 வசனம் வாசிக்கலாம். Matthew 16:18 மத்தேயு 16:18. அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அதை மேற்கொள்வதில்லை. நான் யார், நான் தேவனுடைய பிள்ளை, நான் யார், கிறிஸ்துவின் சரீரம், நான் யார், கிறிஸ்துவின் சபையா இருக்கிறேன், இந்த சபையை எந்த பாதாளம் என்னை மேற்கொள்ளும், ஒரு மண்ணும் நம்மை மேற்கொள்ளாது, பாதாளம் மேற்கொள்ளாது என்று சொல்லிவிட்டாரு. யார் என்ன நம்மை செயல்படுத்த முடியும், அந்த தைரியம் அந்த வசனம் நமக்கு எப்போதும் ஞாபகம் இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடித்து விடலாம். 2 Corinthians 6:2 2 Corinthians 6:2 அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரு. இதோ இப்பொழுது அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சிய நாள் சொல்லி இருக்கிறாரு. அவர் ஆல்ரெடி சொல்லி இருக்கிறாரப்பா, அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரு. ஏன் கவலைப்பட வேண்டும், நான் செய்ய வேண்டியதுதான் கீழ்ப்படிவோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு, நாம் கீழ்ப்படிவோம், எல்லாம் அவர் சொல்லி இருக்கிறாரே அதை செயல்படுத்துவார்.
அதுதான் நம்முடைய தடை கற்கள். ஏன் நான் இன்னும் கஷ்டப்படுறேன், ஏன் நான் இன்னும் இதாக இருக்கிறேன், ஏன் எனக்கு இன்னும் நடக்க மாட்டேங்குது, 10 போட்டால் ஒன்றும் நடக்குது, 20 போட்டால் ஒன்றும் நடக்குது. ஏனென்றால் தேவன் உன்னை ஆசீர்வதி வதிப்பதற்கு தடையாயிருப்பது என்னுடைய கீழ்ப்படியாமை. கீழ்ப்படிந்தால் அதை என்னை அப்படியே படிப்படியா 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 நிச்சயமாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டாரோ, நாம் கீழ்ப்படிந்தால் நம்முடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நாம் இந்த தொழுகையை முடிவுக்கு கொண்டு வருவோம். ஆசீர்வதியும் கர்த்தரே என்று சொல்லி சபைக்கான நல்ல ஒரு வரிகளோடு உற்சாகமாய் இந்த பாடல் வரிகளை நாம் பார்த்து நாம் பாடுவோம். ஆசீர்வதியும் கர்த்தரே சோதரே மேசியா
ஆசீர்வாதம்.